வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையா நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்கோ அந்த சின்ன செல்ஃபோனை வச்சு ஒரு நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரிச்சிட்ருக்கிறீங்க. மென்மேலும் நீங்கள் ஆதரிப்பீங்க நம்புகிறேன். ஆதரிப்பீங்கள ஆதரிப்பீங்கன்னா பக்கத்தில் லைக் பட்டன் இருக்குல்ல, தயங்காமல் அமுத்தி விடுங்க. சரி, நீங்கள் ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கி மீண்டும் ஒரு நேர்காணல் பண்ண போகிறேன். நம்ம அண்ணன் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கிட்ட ஏற்கனவே நேர்காணல் பண்ணியிருக்கேன். மிகச்சிறப்பான பதில் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் பார்க்க தவிரிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் போட்டு விடுவேன், நீங்கள் பாருங்கள். இதே போலவே உங்களுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் யாராச்சும் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அவருடைய தொடர்பு எண்ணையோ விவரங்களையோ நம்மளுடைய கீழே கொடுத்துருக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. நம்மளோட வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க, பார்க்கட்டும். பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நம்ம செயல்படுத்தலாம். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் நல்லவங்களாக வாங்க, நம்மளாம் சேர்ந்து இந்த நாட்டை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு சரத்குமார் அவர்களையும் எங்கள் கூட வாங்க, சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கதா செய்திகள் பத்திரிகையில் வருது. இப்படி இருக்குது. ஒரு பக்கம் மதுவை ஒழிப்போம் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, மதுவை தனியாருக்கு கொடுக்குறதா நல்லது, அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்கிறார். ஆனால் சீமான் கமலஹாசனுடைய அரசியலை பாராட்டுறதா சில விமர்சனங்கள் எழுதுகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கொள்கையே இல்லாத ஒரு கட்சி மக்கள் நீதி மையம், ஐயா கமலஹாசன் அவர்கள். அவர் வந்து உங்களுடைய கொள்கை என்ன என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்ட பொழுது என்னுடைய கொள்கையை சொன்னால் அடுத்தவர் காப்பி அடித்து விடுவார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இவர் எந்த அடிப்படையில் நல்லவர்கள் என்பதை வரையறுக்கிறார் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. நாங்கள் நல்லவர்கள் என்று பார்ப்போம். யார் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று பணி செய்வார்கள் பொழுது, நாங்கள் மக்களோடு, மக்கள் துன்பப்படுகிற மக்களோடு, போராடுகிற மக்களோடு, கஜா புயலில் கஷ்டப்படுகிற மக்களோடு, ஓகி புயலில் செத்து விழுந்த மக்களோடு, அவர்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக போராடி நாங்கள் களத்தில் நிற்கிறோம். காட்டுப்பள்ளி துறைமுகம் பற்றி மக்கள் நீதி மையம் ஐயா கமலஹாசனுடைய நிலைப்பாடு என்ன, பதில் சொல்லுவாரா? இது யார், இது எந்த நல்லவங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார், நல்லவர்கள் என்றால் என்ன வரையறை அவர் வைத்திருக்கிறார், புரியவில்லை. ஒரு நிலைப்பாடும் ஒரு தெளிவும் இல்லாத ஒருவர் திடீரென்று ஒரு நாள் செய்தியாளர் சந்திப்பில் நல்லவர்களெல்லாம் வாங்க, அதில் சீமானும் சரத்குமாரும் வந்தாலும் கூட என்னுடைய கதவு திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்குது என்றால் இது எப்படி இருக்கிறது? ஒரு பைத்தியக்காரத்தனமான செய்தியாகத்தான் இதை நான் பார்க்குறேன். எந்த நிலைப்பாடும் இல்லை, ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. அவர்களோட அவருக்கு என்ன தத்துவம் இருக்கிறது, என்ன கொள்கை இருக்கிறது, என்ன திடீரென்று மதுவை ஒழிப்பேன் என்கிறார், திடீரென்று மதுவை தனியாருக்கு கொண்டு போகிறேன் என்றால் தனியார் கொண்டு போனால் மக்கள் குடிக்காமல் இருப்பார்களா? அது மக்களுக்கும் மண்ணுக்கும் நலமான ஒரு செயல்தானா? அது அப்படிதானா? எப்படி இருக்கிறது? இவர்கள் ஒரு கொள்கையற்றவர், கொள்கை நிலைப்பாடற்றவர். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் எப்படி ஒரு கார்ப்பரேட் அரசியலை முன்னெடுக்கிறதோ அதே போன்ற ஒரு கார்ப்பரேட் அரசியலை இவர் முன்னெடுக்கிறார். எளிய மக்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கஜா புயலில் கஞ்சி கூட இல்லாமல் போராடி கொண்டிருந்த பொழுது கமலஹாசன் எங்கிருந்தார்? ஓகி புயலில் மீனவர்களை சுட்டு கொன்றபோது செத்து விழுந்தபோது கமலஹாசன் எங்கிருந்தார்? நான்கு மீனவர்களை ராமேஸ்வரம் கடலில் இலங்கை சுட்டு வீழ்த்தியதை கமலஹாசன் எங்கிருந்தார்? இதில் இவர் எங்கே நல்லவர் என்று காமித்தார்? இவர் அடுத்தவர்களை நல்லவர்களெல்லாம் வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது? பெட்ரோல் டீசல் விலை பற்றி இவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கே நாம் இவ்வளவு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் இவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு தனி உளங்கூர்தியில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்கிறார். இவர் யாருக்கான அரசியலை செய்வார்? இதில் எங்கே, இதில் எது நல்லது, எது யார் நல்லவர்கள்? அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அவருடைய படத்தில் வரக்கூடிய சினிமா வசனங்களுக்கே வந்து பல நேரங்கள் நாம் விளக்கம் வெளியிலிருந்து தெரிய வேண்டியிருக்கும். அப்படித்தான் இதுவும் அப்படி இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் களத்தில் மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக போராட வந்தவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள், முத்தார மூன்று பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வென்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பீங்க? உங்களிடத்தில் என்ன செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனை. வேளாண்மை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை, தொழில் நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது அங்கே. அந்த எல்லாமே முழுக்க முழுக்க கிராமத்தை சார்ந்த மக்கள், கிராமப்புறங்களாக இருக்கிறது. தொழில் நிலமும் வளமும் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. மூன்றாவதாக மிக முக்கியமான பிரச்சனை, கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் எதுவுமே அந்த தொகுதியில் இல்லை. இது மூன்று தான் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ குடிநீர் பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்ப்பீர்கள் என்று கேட்கலாம்.
முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் ஆறுகள், ஏரிகள், ஓடைகள், குளங்கள் அனைத்தும் நிரம்பி அதில் நீர் நிரம்பி இருந்தது. நீருக்காக நாங்கள் எங்கும் அலைய வேண்டிய நிலை இல்லை. ஆனால் தற்போது அனைத்தும் சூறையாடப்பட்டிருக்கிறது. நீர்வழித்தடங்கள் மடைமாற்றப்பட்டிருக்கிறது. ஓடைகள் சூறையாடப்பட்டிருக்கிறது. குளங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இது அனைத்தையும் மீட்டு மீண்டும் நீர்வளத்தை பெருக்குவது எங்களுடைய திட்டம். அதற்கு நீர்வளத்தினுடைய மிக மூலாதாரமாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஆடலூர், பன்றிமலை, பெரும்பாறை மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். அங்கே சோலைக்காடுகளை உற்பத்தி வனப்பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதை இழைத்து அகற்றி போராடி அகற்றி நீர்வளத்தை பெருக்குவது எங்களுடைய நோக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதை முதல் வேலையாக நீர்வள பெருக்கத்திற்கான முதல் முக்கியமான வேலையை நாங்கள் கணக்கில் எடுக்கிறோம். இந்த நீர்வளத்தை பெருக்கிற பொழுது குடிநீர் தேவையும் பூர்த்தி அடைகிறது. அதே சமயத்தில் வேளாண்மைக்கான நீரும் அங்கே கிடைத்து விடுகிறது. இது முதல் திட்டம். இரண்டாவது பிரச்சனை, தொழில்கள் எதுவுமே கிடையாது, தொழில் நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. வேளாண்மை நிலமும் வளமும் சார்ந்த தொழில்களை கொண்டு வருவது எங்களுடைய நோக்கம். அங்கே தென்னை நிறைய விளைகிறது. அந்த தென்னையிலே மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தென்னையை மாற்றுவது, தென்னையை அரசே கொள்முதல் செய்து அங்கே அந்த மக்களுக்கு தேவையான தொழில் உற்பத்தி செய்வது, தென்னையிலிருந்து தேங்காய் துருவல் தயாரித்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக ஏற்றுமதி செய்வது, தேங்காய் பால் எடுத்து விற்பனை செய்வது, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இது போன்ற தொழிற்சாலைகள் உருவாக்குது. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி, அதிலிருந்து நல்ல கார்பன் கிடைப்பதாக அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்போ அதை மக்களிடத்தில் நேரடியாக கொள்முதல் செய்து, இதெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட நிறுவனங்களாக இதன் இப்போ தற்போது என்ன நடக்குது, தனியார் இதை கொள்முதல் செய்து தனியார் இதை வந்து விற்பனை செய்து அந்த கொட்டாங்குச்சி முதற் கொண்டு விற்பனை செய்கிறார்கள். இது நேரடியாக வேளாண் குடிகளுக்கு மிகப்பெரிய பஞ்சத்தை அல்லது பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதை அரசே கொள்முதல் செய்கிற பொழுது இந்த கொட்டாங்குச்சி விற்பதிலிருந்து வரக்கூடிய கூடுதல் வருமானத்தை வைத்து வேளாண் குடிகளுக்கு நாம் இன்னும் கூடுதலாக ஊக்கத்தொகை கொடுத்து இன்னும் அதிகமான விளைச்சலை பெற செய்யலாம். இது போன்ற பல திட்டங்கள் இருக்கிறது. இது தொழில் சார்ந்த. அடுத்ததாக கல்வி என்று பார்க்கிற பொழுது இந்த தொகுதியில் அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் பட்டய படிப்புக்கோ தொழில் படிப்புகளுக்கோ அல்லது பொறியியல் படிப்புகளுக்கு ஒரு கல்லூரி இருக்கிறது. மாவட்ட அளவிலான கல்லூரி அங்கே அமைந்திருக்கிறது. அல்லது இந்த முறை செவிலியர் படிப்புக்கான கல்வி நிறுவனங்களோ எதுவுமே இல்லை. எல்லாம் வந்தால் திண்டுக்கல் நகருக்கு வர வேண்டும் அல்லது மதுரைக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்ற அடிப்படை மருத்துவ கட்டமைப்புகள் இது எதுவுமே இல்லாத ஒரு தொகுதியாக, முழுக்க முழுக்க கிராமங்களை சார்ந்திருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. இந்த மூன்று முக்கியமான பிரதானமான பிரச்சனைகளை நாங்கள் மக்களுக்கு சரியாக செய்து கொடுப்போம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த சொல்கிறோம். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் போட்டு ஒரு பக்கம் விளம்பரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எளிய மக்களுடைய ஆட்சி, விவசாயினுடைய ஆட்சி, நாங்கள் அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளம்பரம் போட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்படியாக விளம்பரத்துக்கு பல லட்சம் ரூபாய்கள் செலவு செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய கட்சியும் பணம் செலவு பண்ணி தான் மக்களிடத்தில் ஓட்டை வாங்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறீங்களா? எதுக்கு வந்து தரம் இல்லையோ, தரம் இல்லாத பொருட்களுக்கு தான் விளம்பரம் தேவை. அரசு சரியான சேவையை அல்லது இவர்கள் ஆண்டவர்கள், ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி என்று இருப்பவர்கள் தரமான சேவையை மக்களுக்கு செய்திருந்தால் எதற்கு இவ்வளவு கோடிகளை செலவு செய்து, இவ்வளவு லட்சங்களை செலவு செய்து விளம்பரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது? சரியான தலைவன் என்பதை இவர்கள் நிரூபித்திருந்தால், மக்களுக்கான தலைவன் என்பதை இவர்கள் நிரூபித்திருந்தால் இவ்வளவு விளம்பரங்கள் எதற்கு தேவைப்படுகிறது? இவருடைய கொள்கை என்ன, இவருடைய தத்துவம் என்ன, எதிர்கால திட்டங்கள் இந்த நாட்டுக்கு என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை பேசினாலே போதுமே, கடத்தினாலே போதுமே. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தரப்போகிறார்னா 22 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த இவர்கள் இனி வந்து எந்த விடியலை தரப்போகிறார்கள், யாருக்கான விடியலை தரப்போகிறார்கள், ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? 25 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தற்போதும் அவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி தமிழகம் என்று விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியை நோக்கி தமிழகம் சென்றிருந்தால் இவர்கள் விளம்பரம் தர வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்போ இது வந்து ஒரு அபத்தம். இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறவர்கள், தரமற்றவர்கள் தரமிக்கவர்கள் போல விளம்பரங்களால் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி விளம்பரத்துக்கு என்று செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் போராடுகிற மக்களோடு, குரலற்ற மக்களோடு, குரலாக அவர்களோடு களத்தில் நின்று அவர்களுடைய தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள். அவர்களுக்கு நாங்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை. அவர்களே, மக்களே எங்களை விளம்பரப்படுத்தி, மக்களே எங்களுடைய கட்சியின் கொள்கையை உள்ளுணர்ந்து அதை அரசியலாக்கி அதிலிருந்து நாங்கள் மக்கள் தலைவர்களாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே நாங்கள் தத்துவம் சார்ந்த அரசியலை விதைப்பதால் எங்களுக்கு விளம்பரங்கள் தேவையில்லை, விளம்பரங்களுக்கான பணம் தேவையில்லை. இவர்களை போன்று
அற்பமான விளம்பரங்களை செய்து நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம், மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம். அப்படித்தான் வேடந்தாங்கலை மீட்டோம், அப்படித்தான் பள்ளிக்கரணை அணையை ஏரியை மீட்டோம், அப்படித்தான் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை ஆக்கிரமிக்க துடிக்கிறார்கள், அதை தடுக்க துடிக்கிறோம். இப்படி மண் சார்ந்து, மண்ணின் வளம் சார்ந்து, மக்களின் நலம் சார்ந்து அனைத்து போராட்ட கலங்களிலும் நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்களின் நலனே எங்களுக்கு மிக பிரதானம். அதை முன்னிறுத்தியே நாங்கள் அரசியல் செய்கிறோம். ஒரு பத்திரிகை செய்தி தினமலரில் வெளியாக இருக்குது. திமுக 5 கோடி ரூபாய் தேர்தலில் போட்டிடுறதுக்கு வேட்பாளர் கொடுக்கணும், கட்சிக்கு 5 கோடி ரூபாய் தொகுதிக்கு செலவு பண்ணணும், அப்படி செய்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிகளுமே வேட்பாளராக போட்டி போடுறக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போடுறீங்க, எத்தனை கோடிகள் சரி பரவாயில்ல, எத்தனை லட்சங்கள் நீங்கள் கட்சிக்கு கொடுத்து இந்த சீட்டை வாங்கினீங்கிறத சொல்லலாமா? கார்ப்பரேட் நிறுவனங்களாக கட்சிகளை மாற்றியவர்கள் தான் வேட்பாளர்களிடத்திலே நீங்கள் தேர்தலில் போட்டியிட கட்சிக்கு எவ்வளவு தருவீர்கள் அல்லது தேர்தலில் எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்று பேசுவார்கள். அப்படித்தான் அதிமுக, அப்படித்தான் திமுக, அப்படித்தான் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் கட்சிக்கு எப்படி கொடுக்குறீர்கள், எவ்வளவு கொடுக்குறீர்கள், தேர்தலில் எவ்வளவு நீங்கள் செலவு செய்வீர்கள், இதுதான் அவர்கள் வேட்பாளருடைய நேர்காணல். இதுவரை இருக்கக்கூடிய ஆண்ட தேசிய திராவிட கட்சிகளுடைய நிலை இதுதான். இது மக்கள் வெளிப்படையாக தெரிந்து கொண்டது. நாம் தமிழர் கட்சியில் இப்படி கோடிகளை கொடுத்து லட்சங்களை கொடுத்து தான் சீட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் கோடிகளை கொடுத்து லட்சங்களை கொடுத்தான் சீட்டு வாங்குகிறோம். என்ன கோடிகள், எந்த லட்சங்கள்? மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நான் எப்படி களத்தில் நின்று உறுதியாக போராடுகிறேன், எந்த அளவுக்கு மக்களின் மனங்களை கவர்ந்திருக்கிறேன், மக்களுக்கு சேவை செய்வதில் மக்களிடையே மனங்களை எத்தனை லட்சம் மனங்களை நான் கவர்ந்திருக்கிறேன் என்பதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை வேட்பாளரை தேர்வு செய்கிறது. அப்படித்தான் எங்களை போன்றவர்களை களப்போராளிகளை தேர்வு செய்கிறார்கள். யார் உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற துணிகிறார்களோ, கற்றவர்கள் நிற்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கிறது. இப்போ என்னை போன்ற எளிய பிள்ளைகள், போலீஸ்வரர்கள் கிடையாது, சாதாரண எளிய பிள்ளைகளைத்தான் எங்கள் கட்சி தேர்ந்தெடுக்கிறது. இவர்கள் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு பணி செய்ய களத்தில் நின்று பணி செய்கிறார்கள். எனவே இவர்களை நம் வாய்ப்பு கொடுத்து அதிகாரத்தை கொடுக்குற பொழுது இவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு பணி செய்வார்கள் என்ற நம்பிக்கை தலைமைக்கு வருகிற போது மட்டும்தான் அந்த கோடியையும் அந்த லட்சங்களையும் நாங்கள் கொடுத்தால் மட்டும்தான் கட்சி தலைமை எங்களை வேட்பாளர்களாக அறிவிக்கும். இவர்களைப் போல பணங்களை கொடுத்து மக்களின் மனங்களை விலைக்கு வாங்கக்கூடிய இந்த அயோக்கியர்களைப் போல நாங்கள் அரசியல் செய்யவில்லை. ஏனென்றால் அரசியல் என்பது மக்களின் மனங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தத்துவ நிலைப்பாடு. அந்த தத்துவ நிலைப்பாடை நமது தத்துவமாக மாற்றி நமக்கான அரசியலை செய்ய வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். எனவே நாங்கள் கோடிகளை கொடுத்து லட்சங்களை கொடுத்து சீட்டு வாங்க வேண்டிய நிலை தேவையில்லை. அப்படி ஒரு நிலை இருந்தால் நாங்கள் திராவிட கட்சிகளே பயணித்திருக்கலாமே ஒழிய, தனித்த தத்துவம் கொண்ட ஒரு உண்மையும் நேர்மையுமாக மக்கள் செணிப்பைய மக்கள் பணி செய்ய துடிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஆட்சி கொடுப்போம், நாங்கள் வந்தால் நல்ல ஆட்சி கொடுப்போம் அப்படியே எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறீங்க. நல்ல ஆட்சினா முதல்ல என்னங்க, எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற ஒரு குழப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்திட்ட இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சொல்ல வேண்டாம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சொல்ல வேண்டாம், உங்கள் தொகுதியில் இதெல்லாம் இருந்திருந்தால் நல்லாட்சியாக இருக்கும், நான் வந்தால் இதெல்லாம் செஞ்சு தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். முறை செய்து வாழும் மன்னன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்கிறான் பாட்டன் வள்ளுவன். எந்த ஒரு மன்னன் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து மக்களை காத்து வழி நடத்துகிறானோ அவன்தான் இறைவன் அளவுக்கு போற்றப்படுவான் என்கிறான். அதுதான் நல்லாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுங்கிறான் அதே வள்ளுவன் அவனே தான் சொல்கிறான். இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் இப்படி தான் ஒரு அரசு இருக்கணும்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் ஒரு அரசன் செய்கிறான் என்றால், இதெல்லாம் ஒரு ஆளுகிற மன்னன் நாட்டை ஆளுகிற தலைவன் செய்கிறான் என்றால் அதுதான் நல்லாட்சி. இவர்களைப் போல குடிக்க கஞ்சி இல்லாத நிலைமைக்கு அவனுக்கு தேவையான உணவை அவனே உழைத்து சம்பாதிக்கக்கூட முடியாத அளவுக்கு மாற்றி வைத்திருப்பது நல்லாட்சி அல்ல. சுதந்திரம் அடைவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசினான் இளைய புரட்சியாளன் பகத்சிங், கல்விக்கு அலையாத மாணவன், பாலுக்கு அலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் எனது கனவு இந்தியான்னு சொன்னான். இன்றைக்கி ஏதாவது இருக்குதா? அதைவிட கொடுமையான நிலை இன்று நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ இதில் எங்கே நல்லாட்சி, எங்கே நல்லாட்சி? மாணவர்கள் போராடுகிறார்கள், வேளாண் குடிகள் போராடுகிறார்கள், ஓட்டுநர்கள் போராடுகிறார்கள்,
போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அன்றாடம் காய்ச்சிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களும் தனித்தனியாக தனித்தனியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் எந்த இடத்தில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ இது நல்லாட்சி என்பதுக்கு என்ன வரையறை என்றால், பாட்டன் சொன்னதுதான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு. இயற்றணும், பொருளை இயற்ற வேண்டும், உருவாக்க வேண்டும், உற்பத்தி இருக்க வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும். வரியை மட்டும் போட்டு நீங்கள் வாட்டில் சுங்கச்சாவடின்னு போட்டு சுங்கச்சாவடியில் வரி வசூலிக்கிறது ஈட்டல் அல்ல, உற்பத்தியிலிருந்து பொருளை ஈட்ட வேண்டும். காத்தலும், மக்களை காக்கணும். இன்றைக்கி மருத்துவ குறைபாடுகள் எவ்வளவு சிக்கல் நடைபெறுகிறது, எளிய மக்களுக்கு எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், காக்கணும். அதே போல் ஈட்டிய பொருளை உற்பத்தியை காக்கணும். இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய அத்தனை விற்பனை செய்கிறது ஒரு அரசு, நாட்டையே விற்பனை செய்கிறது. எந்தெல்லாம் வருமானம் வருதோ, அரசுக்கு வருமானம் வருதோ, அது எல்லாத்தையும் தூக்கி தனியார் இடத்துல விற்பனை செஞ்சு தூக்கி போட்டுருச்சு. அதை காக்கிறதில்ல, ஆனால் காக்கணும். காத்த வகுத்தலும் வல்லது, ஈட்டிய பொருளை மக்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுத்து கல்வியாக, மருத்துவமாக, சேவையாக, குடிநீராக, சாலையாக எல்லாம் பகிர்ந்து கொடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுத்து அந்த மக்களை செழிப்போடு வாழ வைப்பது தான் நல்ல ஆட்சி. அதை கொடுக்க நாங்கள் நினைப்பது தான் நாம் தமிழர் கட்சி. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் உங்கள் தொகுதியில் நீங்கள் வென்றால் எப்படி நல்லாட்சி என்றால், இது எல்லாம் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம் நாங்கள். இங்கே ஊழல் மலிந்து கிடக்கிறது, அடிப்படை தேவைகள் மக்களுக்கு பூர்த்தி அடையாமல் இருக்கிறது, தரமான சாலைகள் இல்லை, தூய குடிநீர் இல்லை, கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை. இதையெல்லாம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அதை செய்து கொடுத்து அவர்களை செழிப்போடு வாழ வைப்பது தான் நல்லாட்சி. அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி உறுதியாக நிறைவேற்றும்.